ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க கொண்டக்கடலை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது நம்ம கொண்டக்கடலில் தான் செஞ்சுருக்கோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் மட்டனை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க, இந்த கொண்டக்கடலை கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோ. கொண்டக்கடலை கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கொண்டக்கடலையை 6 hours நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துரு பாயில் ஆகிருக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. 6 hours ஊற வச்சுட்டு 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாதுங்க. ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பர் யூஸ் பண்ணி தாங்க சாப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் ஆயிரும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த அங்கனங்கன வந்து வெங்காயம் வந்து கடிபடாமல் இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் கொத்தமல்லி தழையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்து விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ண கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுண்டல்லையும் நாம் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்த மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 எக் எடுத்துகிட்டு அதோடய ஒயிட்டை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோவை சேர்க்காதீங்க, எல்லோ பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்கு ஒயிட்டை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்கு தான் நமக்கு நல்லா பைண்டிங்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக உருண்டையாக பிடிச்சிக்கணுங்க. எந்த இடத்துலையும் கிராக் இருக்கக்கூடாதுங்க. கிராக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிடும். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து தேவையான அளவு, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆயில் தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டலை வந்து வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஆயில் தேவைப்படாதுங்க. ஆயில் வந்து ரொம்ப ஓவராக ஹீட் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக பபிள்ஸ் வரவும் நம்ம ஃபஸ்ட்டு 1 உருண்டையை போட்டு பார்க்கலாங்க. பிரியாமல் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச உருண்டையை எந்த இடத்துலையும் கிராக் இருக்கக்கூடாதுங்க. கிராக் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கையில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்படி ரோல் பண்ணிங்கனாவே நல்லா ஸ்மூத்தாக ரோல் ஆயிருங்க. பால் மாதிரி அழகாக வந்துடும். எந்த இடத்துலையும் கிராக் இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ திருப்பி போடுங்க. நல்லா அந்த பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தாங்க திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு 1-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளேமை வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். ஹையில் மீடியமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிருங்க. ஸோ சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூட நமக்கு பிரியாமல் வந்திருக்கு. ஸோ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி 3 மூணாக போடுறீங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. போடுற உருண்டைகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாதுங்க. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக மட்டும் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க.
போட்ட உடனே அதை திருப்பி விடக்கூடாதுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க, ஏன்னா பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லைட்டாக மட்டும் டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகும். 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த பால் மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இதை நீங்கள் தோசை தவாவில் லைட்டாக ஆயில் ஊற்றி ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நாம் அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம், ரொம்ப கருகிறோம், கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். இப்போ எல்லா உருண்டைகளையும் நாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்க நான் இப்போ ஒரு உருண்டை எடுத்து உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. இது சிக்கன் மட்டனுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். சுண்டலே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேங்க, 1 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செக் பண்ணுறச்ச பிரியறமாக இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் பிரியவே பிரியாதுங்க. இன்கேஸ் பிரிஞ்சிச்சுன்னா அப்படியும் உங்களுக்கு ரைஸ் ஃப்ளவர் சேர்த்து இன்கேஸ் பிரிஞ்சிச்சுன்னா அதை லைட்டாக வடை மாதிரி தட்டிட்டு நீங்கள் தோசை தவாவில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாது. ஃபஸ்ட்டு நீங்களும் கொஞ்சமாக சுண்டல் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.